ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிப்காட், தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம். ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபஸ்ட்டு தமிழில், அதுக்கப்புறமா இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இந்த ஃபுல் ஃபார்மையும் தமிழ் மீடியம் உள்ளவங்க நான் எழுதி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சிப்காட்டுன்னு டேரெக்டாக, அதாவது இந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சு கூடி கேட்கலாம் குவஸ்டின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1971 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட். செகண்டு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் வந்து தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை திட்டமிடுதல், மேம்படுத்துதல், செயல்படுத்துதல். இதுதான் இதோட முக்கியமான விஷயமாக இருக்கிற முன்னோடி நிறுவனமாக செயல்படுகிறது. ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதன்மை குறிக்கோள்கள், மூணு குறிக்கோள்கள் இருக்குது. ஸோ உலக தரத்திலான தொழில் கட்டமைப்பு, திறன் வாய்ந்த தொழில் பூங்கா, ஆளுமை மற்றும் மேலாண்மை அமைப்பு, நீடித்த நிலை பெற்ற தொழில் சூழல். ஸோ இந்த மூணும், ஸோ இந்த மூணுமே ஞாபகம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன்றா ரெண்டாவது எழுதி வச்சுக்கோங்க, மூணையும் படித்து வச்சுக்கோங்க, எழுதும்போது இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் கூட எழுதிக்கோங்க, 12 மார்க்கில் கேட்டாங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா, சிப்காட் நிறுவனம் வந்து தொழில் பூங்காங்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதியான சாலை வசதி, மழைநீர் வடிகால், தெருவிளக்கு, நீர் வழங்குதல், நிர்வாக அலுவலகம், பொதுவான வசதி, திடக்கழிவு மேலாண்மை, பசுமை சூழல் உருவாக்கம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அளித்து வருகிறது. இது ஒரு பாயிண்ட்டு. இதை நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஞாபகத்துக்கோங்க, அடிப்படை கட்டமைப்பு வசதி. ஸோ இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன வரும், ஸோ ஒரு ஏரியா உருவாகணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், அப்புறமா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்து உருவாக்கணும். தொழிற்பூங்கா, தொழிற் பேட்டைகளை உருவாக்குறது வந்து இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இது முக்கியமான பங்களிக்கிறது. அடுத்து தொழிற்பூங்காக்களில் வந்து பசுமை சூழலை உருவாக்க, ஸோ அது வந்து பசுமை சூழல் உருவாக்குறதுக்கும் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கிற இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, தொழிற்பூங்கா அமைஞ்சது. ராணிப்பேட்டை, திருப்பெரும்புதூர், உரகடம். ஸோ இந்த மூணும் எழுதிக்கோங்க, மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. சிறப்பு முன்னெடுப்புகள் அப்படின்னு டைட்டில் போட்டு, சர்வதேச அரைக்கலன் பூங்கா எங்கே தூத்துக்குடியில் அமைக்க போகிறாங்க, அதுதான் இந்தியாவிலே முதல் முறையாக அமைக்கப்படுது. இது சிப்காட் தான் ரெடி பண்ணுறாங்க, சிப்காட் தான் இதை அமைக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடியில் வந்து சர்வதேச அரைக்கலன் பூங்கா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 போட்டு அது எழுதிக்கோங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, மருத்துவ உபகரண தொழிற்பூங்கா, இது செகண்ட் பாயிண்ட்டு. இது எங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா, மாபெரும் உணவு பூங்கா. இது வந்து மூன்று இடத்துல இருக்குது. ஸோ இந்த மூன்று இடத்துல எல்லா இடமும் மென்ஷன் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. மணப்பாறை, திண்டிவனம், தேனி. ஸோ இந்த மூணு பிளேஸில் இருக்குது, அட்லீஸ்ட் மூணு பிளேஸில் இருக்குன்னா அது எழுதிடுங்க, அது மென்ஷன் பண்ணணும். அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா, மின்வாகன பூங்கா, வருங்கால நகர்த்திறன் பூங்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா மாநல்லூர் அங்கே அமைக்கிறாங்க. நகர்த்திறன் பூங்கா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்து மின்னணு உற்பத்தி தொகுப்பு, இது ரெண்டு பிளேஸ் தான் இருக்குது, பிள்ளைப்பாக்கம், மாநல்லூர். ஸோ இந்த பிளேசஸ்லாம் ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் அந்த பேராவது நீங்கள் எழுதணும், மின்னணு உற்பத்தி தொகுப்பு. நான் இப்போ அந்த சொன்ன அந்த கீவேர்டு மட்டும். அடுத்து மாபெரும்
காலணி மற்றும் துணை பொருட்கள் தொகுப்பு. ஸோ இது உருவாக்குறது. ஆயத்த தொழிற்கூடங்கள், தயார் நிலையில் உள்ள தொழிற்கூடங்களை உருவாக்குறது. ஏற்றுமதிக்கான வர்த்தக வசதி மையம். ஸோ இந்த எட்டு, மொத்தம் எட்டு இருக்கும். ஸோ இந்த எட்டையும் இந்த இதுதான் கீவேர்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல்லிவிட்டு இதெல்லாம் லைனாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலதுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இருக்க அந்த தூத்துக்குடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வச்சு ஒரு தனி 6 மார்க்கும் கூட கேட்கலாம், ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. அடுத்து சிப்காட் தொழில் பார்த்திங்கன்னா புத்தாக்க மையங்களையும் உருவாக்குது. ஸோ 9. ஸோ இந்த 9 மேக்ஸிமம் ஒரு 6-7 அணாவது எழுதுங்க போதும். ஸோ அவ்வளோதான், மிச்சதெல்லாம் ஸ்கிப்பு தான். அடுத்து பார்த்திங்கன்னா இடங்களை வந்து இவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பசுமை மயமாக்கல், தண்ணீர் பாதுகாப்பு திட்டம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துறது, அதுக்கப்புறமா நிலங்களை கவர்னன்ஸ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது ஃபுல்லாக இவங்க தான் பண்ணுவாங்க, ஒதுக்கீடு பண்ணுறது எல்லாமே. ஸோ இதுவும் அது பங்கு வகிக்கிறாங்க. இதை கொடுத்துருப்பாங்க உள்ள, அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ படித்து பார்க்கணுன்னா பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓவராலாக இது தான். ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க, அதோட நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அந்த 8 பாயிண்ட் சிறப்பு முன்னெடுப்புகளில் சொன்ன அந்த ஒரு 8 பாயிண்டில் ஒரு மினிமம் 6 to 7 பாயிண்டாவது எழுதிக்கோங்க போதும். ஸோ இதை மட்டும் எழுதுனீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம், 12 மார்க்கு. ஓகே, சிப்காட் பார்க்கலாம். சிப்காட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்டெடு. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்னா டு பிளான், டெவலப், ஆப்ரேட், ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஸ்டேட்டு. இயர் பார்த்திங்கன்னா 1971, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 அப்ஜெக்டிவ். ஸோ அதை வந்து இந்த ஃபார்மெட்டிலும் கூட வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுறது, அதுக்கான ப்ரொமோஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஜென்ரல் பாயிண்ட்டு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாம்பிளுக்கு ராணிப்பேட்டு, ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், இது எல்லாத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஒன்னோடய சேர்ந்தது. ஸோ இதை ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ், ஸ்பெஷல் இனிஷியேட்டிவில் இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் பார்க் வந்து தூத்துக்குடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமு. ஸோ இதை மென்ஷன் பண்ணுங்கள், அது 1. செகண்ட் கீவேர்டு பார்த்திங்கன்னா செகண்டு பாயிண்ட் வந்து மெடிக்கல் டிவைசஸ் பார்க்கு. ஸோ இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க் வந்துட்டு உரகடத்தில் பண்ணுறாங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ 2. அடுத்து பார்த்திங்கன்னா மெகா ஃபுட் பார்க்கு, அது பார்த்திங்கன்னா 3 பிளேஸில் இருக்குது. இந்த பிளேஸ் ஞாபகம் இருந்தால் எழுதிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஆனால் மெகா ஃபுட் பார்க்கு அது இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் பார்க்கு அது எழுதிக்கோங்க. அடுத்து இ வெஹிக்கிள் பார்க் அண்ட் ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க்கு. ஸோ இது வந்து இ வெஹிக்கிள் பார்க் வந்து மணலூர் சிப்காட்டில் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க்கு, அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு, சோழிங்கநல்லூர். அடுத்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸு, லெதர் ஃபுட்வேர் அக்சசரி கிளஸ்டர்ஸு. ஸோ இது மட்டும்தான் கீவேர்டு, உள்ளே இருக்கிறதெல்லாம் நீ தேவையில்லை. எக்ஸ்போர்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் சென்டரு, ப்ளக் அண்ட் ப்ளே மாடல், ரெடி பில்ட் ஃபேக்ட்ரிஸு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சாலே போதும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடிப்படை வசதி மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கான விஷயங்களையும் சிப்காட் தான் பார்த்துக்குது. அதுக்கப்புறமா லேண்டை வந்து இது பண்ணுறது, அது ரிலேட்டடாகவும் லேண்டை பூல் பண்ணுறது, அந்த லேண்ட் பேங்க்கை க்ரியேட் பண்ணுறதும் சிப்காட் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது மட்டும் பாயிண்ட் போதும், மற்றதெல்லாம் ஸ்கிப்பு தான். ஓகே, இது மட்டும் எழுதிக்கோங்க, மற்றது வேணும்னா நீங்கள் உள்ளே பார்த்து படிச்சுக்கோங்க. இது PDF அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.